கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்தில் ஸ்ரீதரன் என்பவருக்கு சொந்தமான பசுமாடு 2 ஆண்டுகளுக்கு முன்பு விழுங்கிய 5 பவுன் தங்க சங்கிலியை தற்போது சாணத்தில் கிடைத்தது. இதனை அந்த உரிமையாளர்களிடம் ஆசிரியர் சுஜா உல்முக் தேடி சென்று ஒப்படைத்தார். இதனால் அவரை சமூக வலைதளத்தில் அவருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. கேரளா மாநிலம் கொல்லம் அருகே சத்தியமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் ஹிஜா உல்முக். இவரது மனைவி விஷாகினா. ஆசிரியர் தம்பதிகளான இவர்களுக்கு அந்த ஊரில் விவசாய நிலம் உள்ளது. இவர்கள் தங்கள் நிலத்துக்கு உரமாக அதே பகுதியை சேர்ந்த ஸ்ரீதரன் என்பவரிடம் இருந்து சாணத்தை வாங்கியுள்ளனர். ஒரு லாரி நிறைய வந்து இறங்கிய சாணத்தை உல்முக்கும் ஷஹினாவும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பயிர்களுக்கு உரமாக இட்டனர். அப்போது ஒரு சாணத்தை உடைத்த போது அதில் 5 பவுன் தங்க சங்கிலி இருந்தது. அதில் இலியாஸ் என்றும் பொறியிடப்பட்டிருந்தது. இதை கண்டு ஆச்சரியமடைந்த ஆசிரியர் உல்முக் அந்த தங்க சங்கிலியை உரியவரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார். அதனை புகைப்படம் எடுத்து ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரப்பினார். ஆசிரியர் தம்பதியின் முயற்சிக்கு பலனும் கிடைத்தது. அவர்களின் விசாரணையில் சத்தியமங்கலத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துடையனூர் தேக்கில் என்ற கிராமத்தை சேர்ந்த இலியாசுக்கு இந்த தங்க சங்கிலி சொந்தம் என்பது தெரிய வந்தது. இலியாஸ் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருந்த ஆசிரியர் உல்முக்கின் நம்பருக்கு போன் செய்து தனது சங்கிலிதான் என்று கூறினார். இதை குறித்து இலியாஸ் கூறுகையில், அந்த சங்கிலி எனக்கு சொந்தமானது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனது மனைவி வீட்டில் வளர்த்த பசுவுக்கு புல் வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது தாலியை கழற்றி அருகில் வைத்திருந்தார். அந்த தாலியும் காணவில்லை. நாங்கள் பல இடங்களில் தேடினோம், கண்டுபிடிக்கவே முடியவில்லை. மாடு சங்கிலியை விழுங்கியிருக்கலாம் என சந்தேகம் வந்தது. அதன்படி சாணத்தையும் அடுத்த நாள் பார்த்தோம், அதில் இல்லை. அதன் பிறகு பசுவை விற்றுவிட்டோம். இப்போது உள்முக் பதிவிட்ட பின்னர் தான் எங்கள் தாலி செயின் என்பது தெரிய வந்தது என்றார். இதை அடுத்து சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் வைத்து ஆசிரியர் உல்முக் இலிசாவிடம் தங்க சங்கிலியை ஒப்படைத்தார். 2 வருடங்களுக்கு முன்பு தொலைந்த 5 பவுன் தாலி மீண்டும் கிடைத்ததால் இலியாஸ் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு சென்றார். இதனை பார்த்த பலரும் ஆசிரியர் உல்முக்கை பாராட்டி வருகின்றனர். நடுரோட்டில் கரடியை பார்த்ததும் பொதுமக்கள் நடுங்கி போய்விட்டனர். அந்த கரடி செடிக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. திடீரென சாலையின் நடுவே சோகமாக வந்து உட்கார்ந்து கொள்கிறது. இந்த ஒரே ஒரு கரடியை பார்த்து மாவட்ட மக்கள் நடுங்கி போயுள்ளனர். நீலகிரி மாவட்டம் பெரும்பாலும் அடர்ந்த வனங்களை சூழ்ந்த பகுதியாகும். அதனால் இங்கு யானை, புலி, கரடி, காட்டெருமை, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் நிறையவே வாழ்ந்து வருகின்றன. சில நேரங்களில் இவைகள் உணவு தேடி அவ்வப்போது ஊருக்குள் நுழைந்து விடுகின்றன. நேற்று மஞ்சூர் குன்னூர் சாலைகளில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பலர் வண்டிகளில் போய்கொண்டிருந்தனர். அப்போதுதான் திடீரென அந்த கரடி வந்துவிட்டது. கரடியை பார்த்ததும் ஆர்வத்துடன் மக்கள் போட்டோ எடுத்தனர். ஆனால் கரடி எல்லோரையுமே நடுரோட்டில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நிற்க வைத்துவிட்டது. குறுக்கும் நெடுக்குமாக சர்வசாதாரணமாக நடந்து போய் கொண்டிருந்தது. அதற்கு பின்னர் தான் மக்களுக்கு பீதியை கிளப்பியது. தொலை தூரத்தில் வண்டியிலேயே உட்கார்ந்து பொறுமையோடு காத்திருந்த பின்னர் கிளம்பி சென்றனர். வெளிநாட்டு பயணிகள் ரசித்து இதனை பார்த்துவிட்டு போய்விடுகின்றன. ஆனால் உள்ளூர்காரர்களுக்கு இது பயத்தை ஏற்படுத்தியுள்ளதால் இந்த ஒத்த கரடியின் நடமாட்டத்தை கண்டுபிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பின்னர் தான் விஷயம் புரிந்தது. குன்னூர் அருகே உள்ள பழந்தோட்டம் கிராமத்தில் 3 கரடிகள் நடமாடி வருகின்றன. இதில் 7 வயதுள்ள ஒரு பெண் கரடி சென்ற 6ஆம் தேதி சோகத்தோரை சாலையில் தேயிலை தோட்டம் அருகே இறந்து கிடந்தது. இதனால் மற்ற 2 கரடிகளில் 1 கரடி இறந்து போன கரடியை தேடி கடந்த 2 நாட்களாக பழம் தோட்டம் சோகத்தோரை சாலையில் சுற்றித் திரிந்து வருகிறதாம்.